अंबे शिवम मनमे गुरु एन्रुनर्तिय गुरुवे पोत्री यनकुल इरैवने उनरवैत्त गुरुवे पोत्री ना वरले ना निल्ले अप्पेने यारों वर्त्त कोड़ा देंगे एन्नोडे आन्मा உங்களோட தான் உங்களுக்கு பாதுகாப்பாக தான் த்ரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்படி யுகங்களை பத்தி சொல்றாங்க இல்லையா சரி இந்த யுகம்ன்றது எப்படி ஆரம்பிச்சு எப்படி உலக அழிவு யுகம் இது ஆரம்ப கால உயிரினங்கள் எப்படி இருக்குது இடைப்பட்ட காலங்கள்ல உயிரினங்கள் எப்படி ஆரம்ப காலத்துல ரொம்ப நன்றி உள்ளதா இருந்தது இடைப்பட்ட காலத்துல நன்றி கெட்டதா போச்சு இப்ப கடைசி இப்ப நன்றி கெட்டதா தான இருந்துன்னுகுறோம் நம்ம குருவுக்கு துரோகம் பண்ற சீடனுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லு கணவனுக்கு துரோகம் பண்ற மனைவிமார்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க மனைவிக்கு துரோகம் பண்ற கணவன்மார்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆ கூடி மொத்தத்துல துரோகிங்க எல்லாம் மாறிக்கின்னு இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் எத்தனை பேர் தாய் தகப்பன் அநாத ஆசிரமத்துல எத்தனை துரோகி ஆகுறாங்க இல்லையா அதனால இது துரோகம் இந்த யுகம் அப்படி தான் இருக்கும் இது அழியணும் 37,000 பேர் இந்த சுதந்திரம் வாங்கும்போது இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை இன்னைக்கு 137 கோடி வந்துடுச்சு அப்போ எங்கே இருக்க இடம் இருக்கும் அப்போ அழியணும் ஒரு நாளைக்கு கடையில் அழிச்சிடும் ஒரு மணி நேரம் தான் அதுக்கு டைம் ஆகணும் உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்தில் பொங்கி வெளியே போச்சுன்னு சொன்னால் திருப்பி சேரும்போது ஒன்றும் இருக்காது புல் பூண்டு கூட இருக்காது திருப்பி புதுசாக யுகமாகும் உருவாகும் அதனால தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்கிறது தசாவதாரம் சும்மா முட்டாள்தனமாக வைக்கல அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க முட்டாள்தனமாக பேசுங்கிறோம் உயிரினம் மனிதன் எப்படி தோன்றி பூமிக்கு வந்தான் அப்படின்றது தான் தசாவதாரம் நீர் முதல்ல நீர் இல்லைன்னா ஒரு உயிர் கூட உலகத்தில் உருவாகாது புல் பூண்டு கூட வராது அப்போ நீர்லேருந்தான் உயிரினம் உருவாச்சு அப்படின்னு காட்டுறது தான் மீன் மச்சாவதாரம் அதுக்கப்புறம் குருமா பண்ணி இது ஆமாவதாரம் அது ரெண்டும் தண்ணியிலேருந்து இது கரையேறி வந்தது ஆமாவதாரம் கரையிலேயே வாழ்ந்தது சிம்மாவதாரம் காட்டிலேயே வாழ்ந்தது இவர் பரசுராம அவதாரம் இல்லையா இப்படி ஓ மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்குது இதெல்லாம் புரியணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரியணும் போனோம் பணமோ நாலஞ்சம்னா எங்கேருந்து இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியாது அறிவை நல்லா தீட்டி அறிவுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுக்கணும் நம்ம எடுக்கிறது இல்லையா அறிவை போட்டு மூடுற பணத்தில் தேடிங்கிறோம் அதனால் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியறதில்லை இதுதான் காரணம் கழிவு முடிவில் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் நல்லவர்கள் எப்படி ஆயிடுது அழியிட்டுமே இப்போ மகாபாரதம் போர் நடந்ததை துரியோதன ஒருத்தன் தானே கெட்டுவேன் ஆனால் எத்தனை கோடி பேர் செத்தான் அப்போ ஒரு கெட்டவனுக்காக உலகத்தையும் அழிக்க வேண்டியது வரும் கடவுளுடைய வேலையாக தான் அதனால் அழியும் என்ன விஷயம் நீ ஒண்டியே பேசலான்னு பார்க்காத எல்லாரும் பேசணும் ஏன்னா லிஸ்ட்டு கிஸ்ட்லாம் வச்சுங்கிறியா அதனால சொல்கிறேன் பட்டு பட்டுன்னு கேட்டு போயிடணும் சரிங்க ஆ தர்மராஜான்னு பேர் வச்சுக்குது உனக்கு தர்மராஜான்னா குடுக்கவும் தெரியும் எடுக்கவும் தெரியும் ஆனால் இங்கே தர்மம்னு வச்சுக்கின்னு கரும்பியை சுற்றின்னுக்குறான் ஊர் உள்ளோ அதனால் அவருக்கு எல்லாம் நீதி நேர்மையோடு நடக்கிறதுனால அவர் இங்கே பூமியில் கெட்டவனெல்லாம் விட்டு வச்சா என்ன ஆகும் அதிகமாக அப்போ நல்லவனெல்லாம் விட்டு வச்சாலும் என்ன ஆகும் கெட்டவனே இருக்க மாட்டான் இல்லை ரெண்டும் சமப்படுத்தணும்னா அதுக்கு எம்மனுக்கு ஒரு வேலை வேணும் அதுதான் கொள்கிற வேலை சொல்லு அதனால் அவருக்கு எம தர்மம் ஆமாம் எம தர்மம் எதை செய்யணும் எதை செய்ய நீதி நேர்மையோடு செய்வார் சாமி குரு வந்து உங்க பாவத்தை என் காலில் போடுங்க கடவுளை நீங்க சுமங்க அப்படின்னு சொன்னாரு கடவுளை கூட அந்த மாதிரி சொல்ல சாமி குரு அந்த மாதிரி சொன்னாரு ஐயா சொன்னது என்னன்னா கடவுளை நீங்க சுமங்க உங்க பாவத்தை எல்லாம் என் கலடியில் போட்டுருங்க ஒரு குருன்னு வந்துட்டாலே நான் நேற்று கூட சொன்னேன் அந்த விஷயத்த ஒரு குருன்னு வந்துட்டாலே வந்து இங்கே உக்காந்துட்டாலே அவங்க சீடர்களோட முழுமையான கட்டுப்பாடு இவங்களுக்குள்ள வந்துடணும்
அவங்களுக்கு எப்பவும் எதுவும் நடக்காத அளவுக்கு அவங்கள பாதுகாக்கணும். அதுதான் குருவோட வேலை. ஏதாவது அவங்க சீடருக்கு ஒரு சின்ன பாதிப்புனா கூட அவங்க சொந்த பந்தங்கள் கூட துடிக்க மாட்டாங்க, ஆனால் குரு தான் துடிப்பார். காரணம் என்னன்னா அவங்களோட ஒரு அங்கம் மாதிரி தான் குரு. அவங்களுக்கு அவங்களுக்கு சுக துக்கங்களில் கண்டிப்பான பங்கு குருவுக்கு உண்டு. சின்ன பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டாலும் அவ்வளோ துக்கம். அதுக்கு தான் ஐயா என்ன பண்ணுவார்னா, இங்கேருந்து பௌர்ணமிக்கு எல்லாம் புறப்படும் போதே இப்போ எல்லாரும் சொல்லிட்டு போ, ஐயா கிளம்புறேன், ஆ போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க, எல்லோரும் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்கன்னாரு. அவங்க எல்லாரும் போய் முடித்த உடனே ஒவ்வொருத்தராக ஃபோன் அடிப்பார். வீட்டுக்கு போயிட்டீங்களாப்பா, எங்கே இருக்கீங்க, பத்திரம் போயிட்டீங்களா, ரைட். ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் அடிப்பார். ஐயா என்ன காரணம்னா, இவர் மனசெல்லாம் அவங்களே சுற்றி சுற்றி இருக்கோம். அவங்க வீட்டிலேருந்து வரும்போதே நான் போலிவாக்கம் ஆசிரமத்துக்கு போகிறேன், ஐயாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வராங்க, சொல்லிட்டு வராங்க. மீண்டும் அவங்க நல்லபடியாக அங்கே போய் சேர்ற வரைக்கும் அது ஐயாவோட முழு பொறுப்பு. அதனால் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பார், ஐயா அப்பா போயிட்டீங்களா, எங்கே போயிட்டீங்க, ஏன் இவ்வளோ நேரம் பஸ்ஸு டிலே ஆகிடுச்சா, சரி சரி பார்த்து போங்கன்னுவார். ஒவ்வொரு முறையும் என்ன இப்போ மனசு வந்து அந்த சீடர்களை சுற்றி சுற்றியே வர்றதுனால அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அதனால் அவருக்கு ஐயாவுக்கு என்ன தைரியம்னா, பாவத்தை இங்கே போட்டுருங்க, ஏன்னா அதை நீ வச்சிருந்தே அங்கே போய் உனக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா நான் தான் பாய்ச்சிடுவேன், என் மனசு வருத்தப்படும். அதனால் உங்கள் பாவத்தை இங்கே கொட்டிடுங்க, நீங்கள் ரிலாக்ஸாக போங்க, பாவத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லபடியாக போய் சேர வேண்டியது என்னோட, சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால் நீங்கள் பாவத்தை என் காலடியில் போடுங்கன்னு சொன்னார் ஐயா. அதுதான் விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் தான் அதுக்கு தான் சொன்னேன், ஒவ்வொரு சீடரும் ஐயா வந்து சொல்லும் போதே கூட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய என்னோட சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பேசுவார். உலகம் முழுக்க ஐயா அவர் வாயை எடுக்கும்போதே உலகம் பூரா வசிக்கக்கூடிய என்னோட பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் வரும். அப்போது இந்த அதே போல் இந்த கொரோனா காலத்தில் கூட உலகம் முழுக்க இருந்த ஐயாவோட சீடர்கள் ஒருத்தருக்கும் கொரோனான்னு ஒருத்தரும் சொன்னதில்லை இது வரைக்கும். ஏன்னா ஐயாவோட பவர் என்னன்னு அதுதான் அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும். ஒருத்தர் கூட பாதிக்க மாட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கார், நம்ம ஐயாவோட பிரதான சீடர், ரொம்ப அவர் ஐயான்னா அவருக்கு உயிர். கடைசியாக ஐயாவோட ட்ரெஸ் எல்லாம் கூட இங்கேருந்து அவர் நைஸாக எடுத்துன்னு போயிட்டார் எங்களை கேட்காமே. ஏன்னா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஐயாவோட பழைய ட்ரெஸ்ஸு கைட்டி போட்டிருந்தா அவர் பாட்டுக்கு மறித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிட்டார். அப்படி ஒரு உயிர் அவருக்கு, ஐயான்னா அவ்வளோ உயிர். அப்படி இருக்கக்கூடியவர் கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வேறு. ஐயாவே ஃபோன் பண்ண, என்னப்பா எப்படி இருக்கிற அப்படின்னா, ஐயா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஐயா, நான் தான் நான் வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், மேலே இருக்கிறவனுக்கு கொரோனா, டி பிளாக்கில் இருக்கிறவன், அதாவது வலது பக்கம் இருக்கிற வீட்டுக்காரனுக்கும் கொரோனா, இடது பக்கம் கொரோனா, கீழே இருக்கிறவனுக்கும் கொரோனா, எனக்கு மட்டும் இல்லை ஐயான்றார் அவர் ஃபோனில். எனக்கு மட்டும் இல்லை ஐயா, இருந்தாலும் வந்துடும் பொழுது, பயமாக இருக்குது ஐயா. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, உனக்கெல்லாம் வராது, நீ தைரியமாக இரு, வந்தவன் பாட்டுக்காக ஏதோ போயிட்டு வந்துட்டான், ஆனால் நீ எதுவும் போவாத, வீட்டிலே இரு அண்ணா. என்ன ஐயா வீட்டிலே இருக்கு சொல்கிறீங்க அண்ணா? இல்லைப்பா அவனுங்களுக்கு இருக்கு, நீ வந்தேன்னா உனக்கு இருக்குதுன்னு உன்ன உட்கார வச்சு தேவையில்லாமல் எதா பண்ணுவாங்க, நீ வீட்டிலே இருந்துக்க, உனக்கு இல்லை இல்லை அண்ணா. எனக்கு எதுவும் இல்லை ஐயா இது வரைக்கும் உங்கள் புண்ணியத்தில், உனக்கு வராதுப்பா, நீ எங்கேயா போகிறதுனா போ, வாயின்னு வந்துடு, அவங்க வீட்டாண்டெல்லாம் நீ போவாத, ஏன்னா அது தொற்றுன்ட்டாங்க. அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருங்க, நம்ம சீடர்கள் யாருக்கும் வராது, மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்கப்பா, பாடத்தை பண்ணுங்க, விட்றாதீங்க என்னார் ஐயா. உலகம் பூரா இருக்கக்கூடிய சீடர்கள் அத்தனை பேரும் பாடம் பண்ணுங்க, கொரோனா கிரானா எதுவும் உங்களை தொடாதுன்னாரு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒருத்தரும் இது வரைக்கும் ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு சொன்ன, உலகம் பூரா பாதிச்சுது, பெரிய அளவில் பாதிச்சுது, ஆனால் நம்ம சீடர்கள் ஒருத்தரும் பாதிக்கலை. இது இதை விட வேற என்ன சொல்றது இருக்கு ஐயாவோட அந்த அந்த பவருக்கு. அவர் முழுமையாக அவரோட சீடர்களோட முழு ஒரு வட்டத்துக்குள்ள அவங்க சீடர்களை கொண்டாந்துருவார். அது ஐயாவோட ஆற்றல், அந்த ஆற்றலுக்குள்ள தான் சீடர்கள் இருப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது.
சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தன்னாடு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பது